ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய ஒமானின் செய்திகள். சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நோய் தொற்றால் இறந்த 90% பேர் தடுப்பூசி போடாதவர்கள் என்றும், 7.5% இறப்புகள் தடுப்பூசியின் ஒரு டோஸை பெற்றவர்களாகவும், 2.5% இறப்புகள் தடுப்பூசியின் 2 டோஸ்களை பெற்றவர்களாகவும் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்நோயாளிகளில் 89% பேர் தடுப்பூசியினை எடுத்துக்கொள்ளாதவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 23 மில்லியன் ஒமான் ரியால் செலவில் சீப் விளையாட்டில் அல் கௌத்தில் அவனி மஸ்கட் ஹோட்டல் திறக்கப்பட்டுள்ளது. இதில் 206 ஹோட்டல் அறைகள், 45 அடுக்குமாடி குடியிருப்புகள், 700 பேர் கூடும் அறை மற்றும் மீட்டிங் அறைகள் உள்ளது. சஃபாரி இன்டர்நேஷனல் குடும்பத்திற்கு சொந்தமான இந்த 4 நட்சத்திர ஹோட்டலை மைனர் ஹோட்டல் இன்டர்நேஷனல் நிர்வகிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுல்தானகத்தில் புதிதாக 1315 புதிய நோய் தொற்றுகள் ஏற்பட்டுள்ளதாகவும், 240 பேர் நலம் பெற்றுள்ளதாகவும், இறப்பு எதுவும் இல்லை என சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவிற்கு வரும் சர்வதேச பயணிகள் 8வது நாளில் எடுக்கும் RT-PCR சோதனை முடிவை ஏர்ஸ்வேதா போர்ட்டலில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளது. மேலும் கட்டாய 7 நாட்கள் வீட்டு தனிமைப்படுத்துதல் அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து வரும் பயணிகளுக்கு வீட்டு தனிமைப்படுத்துதல் அவசியமில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம் வழியாக வரும் மற்ற நாட்டு பயணிகளுக்கும் வீட்டு தனிமைப்படுத்துதல் உண்டு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. COVID-19 நெறிமுறைகளின்படி சுல்தானகத்திற்கு வரும் பயணிகளுக்கான பதிவு செய்வதற்கான இணைப்புகள் ஜனவரி 18, 2022 செவ்வாய்க்கிழமை மதியம் 2 மணி முதல் புதிய தளத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன்படி covid19.emusrif.om என்ற இணையதளத்தில் பதிலாக travel.moh.gov.om என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை அறிந்துள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.